மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மாலை நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஏழாம் வீடு என்ன தரும்? கலத்தர பாவகம், கலத்தர ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இது கணவன் அல்லது மனைவி, காமம், உடல் உறவு, அதைத்தான் சிற்றி இன்பம்னு சொல்கிறோம். சிற்றி இன்பம், அந்தரங்க உறுப்புகள், அந்தரங்க உறுப்புகள், லைவ் எதனா டிஸ்டர்ப் இருந்தால் சொல்லுங்க. அந்தரங்க உறுப்புகள், நண்பர்கள், கூட்டாளிகள், பங்குதாரர்கள். திருடப்போனாலும் ரெண்டு பேர் கூட வரணும்ல. நண்பர்கள், கூட்டாளிகள், அவர்களைத்தான் பங்குதாரர்கள் என்று சொல்லுகிறோம். பங்குதாரர்கள், குறு பயணம், சில நேரங்களில் ஒரு வியாபார அமைப்புகளும் இதில் தான் வருது. வியாபாரம், சிறு வியாபாரம் அப்படின்ற மாதிரி வந்துக்கலாம். வெகுமதி, சன்மானம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள். சன்மானம்னு சொல்கிறோம்ல, அதாவது எப்போதாவது வரக்கூடிய பணம். காமம், உடல் உறவு, கணவன் மனைவி, சம்மதத்துடன் கூடிய கற்பிழப்பு, காதல் கற்பிழப்பு. காதலும் இதுதாங்க. அஞ்சு ஏழாம் பாவகம், பெண்ணு ஆணுன்னு, ஆண் பெண் அவ்வளோதான். ஆண் பெண், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். ஏழாம் பாவகம், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். காதல், சம்மதத்துடன் கூடிய கற்பிழப்பு, சம்மத கற்பிழப்பு. திருமணம், கணவன் மனைவின்றது திருமணம் தானே, திருமணத்திற்கு இந்த பாவகம் தானே. திருமணம், சம்மத கற்பிழப்பு, சிக்கலான விஷயம். தாலி கட்டினதுக்கப்புறம் பெண் சம்மதம் கொடுக்குறாள். தாலி கட்டுவதற்கு முன்பே வாக்குறுதியின் பேரில் பெண் சம்மதம் கொடுக்குறாள். சம்மதத்தின் கூடிய கற்பிழப்பு, ஆணின் கற்பு கூட இதுதான். ஆணின் கற்பு, ஆணுக்கு மட்டும் கற்பு இல்லையா என்ன, ஆணின் கற்பு இந்த இடம் தான். கற்பு, கற்புன்றத வேறு மாதிரி சொல்லலாமா, டெப்த்தாக சொல்லலாமா? முதல் முதல்ல மேஷ லக்னத்திற்கு, அப்போ மேஷ லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். அப்படி தானே போச்சு? ஆமாம். இப்போ இந்த ஏழாம் அதிபதியாக சுக்கிரன் வரும் பொழுது எந்த இடத்தில் அவர் அங்கே மேஷ லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக எங்கே இருக்கலாம்? அப்போ சுக்கிரனுடைய தன்மை என்ன? அவர்தான் கலத்திர காரகன். சுக்கிரனுடைய காரகத்துவங்கள், போகிறோம். சின்ன 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 சிம்பிளாக தான் போட போகிறேன். சுக்கிரன், அப்போ இந்த இடத்துல சுபராகிய ஏழாம் அதிபதி, ஏழாம் அதிபதி சுபராக இருக்கிறார் இல்லையா, அப்போ சுபராகிய ஏழாம் அதிபதி இங்கே மேஷ லக்னத்திற்கு பெரும்பாலும் அவர் எங்கிருந்தாலும் நல்லது அப்படிங்கிறது தான் தன்மை. இப்போ இந்த ஏழாம் வீட்டோடு அவர் தொடர்பு கொண்டிருக்க நிலைமையில் இங்கே லக்னத்தில் இருந்தால், லக்னத்தில் சுக்கிரன் இருப்பது அப்படி ஒன்றும் கெடுபலன்கள் இல்லை. இங்கே நான் ரெண்டு டிக்கு போடுவேன். அதை போலவே இரண்டாம் இடத்தில் அவர் இருப்பது ரெண்டு டிக், இரண்டாம் இடத்தில். மூன்றாம் இடத்தில் அவர் இருப்பதும் மிகப்பெரிய நன்மை. என்ன, நான்காம் இடத்தில் அவர் சற்று எரிச்சல் அடைவார். நான்காம் இடம், ஐந்தாம் இடம் இரண்டும் அவருக்கு ஆகாத வீடு. சூரிய சந்திரர்களை அவருக்கு பிடிக்காது. இங்கே கேந்திரத்தில் சுக்கிரன் சுபராகி இருப்பதும் நல்லது அல்ல. இங்கே சந்திரனின் ஒளிக்கேற்ப மேஷ லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாகிய சுக்கிரன் சந்திரனின் ஒளிக்கேற்ப புரிந்து கொள்ளப்பட வேண்டியவர். இங்கே அவர் இருப்பது 40 மார்க் மட்டும்தான். ஏழாம் பாவகம், கணவன் மனைவி,
மனைவியின் ஆயுள், வாழ்க்கை துணை ஆயுள். ஆக இங்கே கணவன் மனைவி நண்பர் கூட்டாளி காதல் உடலுறவு காமம் திருமணம் விவாகரத்து அந்தரங்க உறுப்புகள் கணவன் மனைவியுடைய ஆயுள் போன்ற அத்தனை வாழ்க்கையின் செகண்ட் எதிர் ஆப்போசிட் பார்ட் ஷேர் வாழ்க்கையுடைய ஒரு இணை வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு இணையான அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய இந்த இடத்துல சுக்கிரன் இங்கே இருந்தால் 70 மார்க். ஏன்னா இங்கே 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார், 7ஆம் இடத்தை பார்ப்பார். இதெல்லாம் தனித்து இருக்கின்ற நிலைமை. அதற்கப்புறம் தான் நம்ம சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் வந்துடுறோம். அதற்கப்புறம் தான் சுபத்துவ பாவத்துவங்களுக்கு ஏற்ப பலன் அறியும் முறையை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். 4ஆம் இடத்துல நான் 40 மார்க் தான் கொடுப்பேன். 5ஆம் இடமும் அவர் எரிச்சல் ஊட்டக்கூடிய வீடாகையா ஐயா? ஆனால் 5ஆம் பாவகம் 5ஆம் வீடு இயற்கை சுவருக்கு நல்ல வீடு அப்படிங்கிறதுனால இந்த இடம் அவருக்கு 2 டிக். 6ஆம் இடம் மறைவு இல்லை என்றாலும் கூட இங்கே அவர் ஸ்தான பலத்தை நீச்சத்தை இழப்பார். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகத்தில் அவர் வலுத்து இருப்பது 70 மார்க். ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படி அப்படிங்கிற ஒரு நிலைமைகளில் வந்துடும். கேந்திரத்தில் அவர் இருக்கிறார்ன்றதுனால 3 டிக்கு போட மாட்டேன். 8இல் அவர் மறைவார், 1 டிக். 9இல் அவர் இங்கே பகை வீடாக இருந்தாலும் கூட சுப வீட்டில் இருப்பார், 2 டிக்கு. 10இல் 2 டிக். இங்கே வந்து அவர் திக்பலத்தை அடைவார், இங்கே திக்பலத்தை இழப்பார், அதை புரிஞ்சுக்கணும். இங்கேயும் 2 டிக். இங்கே 12ஆம் இடத்தில் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை என்கின்ற நிலையில் உச்சமாக இருக்கும்போது அவருக்கு 90 மார்க். 12ஆம் இடத்தில் அவருக்கு இந்த அமைப்பு இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். 6 12ஆம் இடங்களில் மறையாதவர். ஆக சனி, சனி துக்ககாரகன் பழையது, துக்கம் மந்தம் நிதானம் வேலைக்காரன் வேலையால் கருப்பு இரும்பு குடிக்கக்கூடாத திரவம் பெட்ரோல் ஆசிட் பாத்ரூம் சமாச்சாரம் பாத்ரூம் சமா வகையரா விவசாயம் உரம் விஷம் பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் சனி தான். ஆக இந்த அமைப்புகளை 7ஆம் இடத்திற்கு சனி 40 மார்க் இருக்கவே கூடாத இடம், 2ஆம் இடத்தில் இருக்கவே கூடாது, 3ஆம் இடத்தில் 70 மார்க், 4ஆம் இடத்தில் 70 மார்க், 5ஆம் இடத்தில் 40, 6ஆம் இடத்தில் 40, 7ஆம் இடத்தில் கூட 40 தான், 8ஆம் இடத்தில் இருக்கவே கூடாத இடம். இந்த சனிக்கு மட்டும் இருக்கவே கூடாதுன்னு வந்துடுவேன். 8இல் அவர் இருக்கவே கூடாது, இயல்பாக இருந்தாலும் கூட கெடுப்பார். உண்மையை சொல்லப்போனால் இங்கே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 2 8இல் இருக்கவே கூடாது. 40 மார்க், 40 மார்க் சுபத்துவம் தான் கூடுதலாக இருக்கும். 70 மார்க், 40 மார்க், இவ்வளோதான். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. கடக லக்னத்திற்கு அவர் 7ஆம் அதிபதியாகி 2 8இல் இருக்கக்கூடாது. 2 8இல் எரிச்சல் ஊட்டுகின்ற தன்மையில் இங்கே ஆட்சியாக அங்கே பகைத்தன்மையோடு இருப்பார். ஆக சனி தன்னுடைய 7ஆம் பாவக வீட்டின் செயல்களை தன்னுடைய காரகத்துவங்களான பழையது துக்கம் மந்தம் நிதானம் வேலையால் கருப்பு இரும்பு குடிக்கக்கூடாத திரவம் விதவை மூத்த ஸ்திரீ சம்போகம்னு சொல்லப்படுது. இந்த இடத்துலலாம் இதை விளக்கியே ஆகணும். மூத்த ஸ்திரீ சம்போகம்னு சொல்லுவாங்க பழைய நூல்களில். சம்போகம்னா உறவு. தன்னை விட வயது மூத்த பெண்ணோடு உறவு கொள்ள வைப்பது சனியின் வேலை. அந்த பெண்மணி வெகு நீச்ச பெண்மணியாக அந்நிய மதத்து பெண்மணியாக இருக்கிறார். அங்கே ராகுவின் வேலை, சனி ராகு. அந்த பெண்மணி வேறு மாதிரியான என்ன ஒரு விதவாஸ்ரீ விதவை சனி ராகு, விதவை அமைப்புகளை குறிக்கக்கூடிய கிரகமும் சனி ராகு தான். ஆக
இங்கே கன்யா லக்னம், ஏழாமிடத்தில் குரு, இங்கே பாதக மாரக கேந்திர அதிபதியாக வருவார். குரு சுபத்துவமாக இருக்கின்ற நம்மில் குழந்தைகள், அப்பாவானதுக்கப்புறம் அம்மாவானதுக்கப்புறம் தரக்கூடிய அமைப்புகள், பணம் நல்லவை, ஏமாளி, அழகிய கற்புள்ள இளம்பெண், பா தான் குருவோட குணம். அழகிய பேரழகு பெண், சுக்கிரனும் குருவும் பேரழகு, கற்பு கற்பு கன்னி இளம் பெண், சுக்கிரனுக்கும் குருவுக்கும். சுக்கிரன் 16 வயசு 17 வயசு பொண்ணை குறிப்பார், குரு ஒரு 20-22 வயசு கன்னி பெண், அருமையான பெண்ணை கொடுப்பார். ஏழாமிடம் சுபத்துவம் ஆயிடுச்சுன்னு வைங்க, ஐயோ, அதுவும் குருவால். சுக்கரன்னா கேவம், ஐயோ, சுக்கரன் ஏகப்பட்ட விஷயங்களை செய்வார். குரு மனசாட்சியோடு வாழ வைப்பார். சனி ஒரு விதவையின் சம்போகம், ஒரு வயதான ஸ்திரீ. இப்போ ஒரு உதாரணத்தினால வீட்டு வேலைக்காரி, வீட்டு வேலைக்காரி அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா சமூகத்திலும் நம்முடைய மனதிற்கும் நம்முடைய வாழ்க்கை துணைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா? இல்லை இல்லையா. எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதை அங்கே செய்வார். ஒரு வாலிபனுக்கு ஏழாம் இடத்தின் அதிபதி குருவாகி, அவர் அதிபதியே ஆக வேண்டாங்க, ஏழாம் இடத்தோடு அவர் சம்பந்தப்பட்டு விட்டார். பேரழகு, கற்பு, கன்னித்தன்மை, அந்த கற்பும் கன்னித்தன்மை ஒன்று தான். அவனுடைய வயதிற்கேற்றாற் போல மேட் ஃபார் ஈச் அதர், குருவோட அமைப்பே அதாங்க, மேட் ஃபார் ஈச் அதர், மேட் ஃபார் ஈச் அதர் தான் குரு. ஏழாம் அதிபதியாக ஏழாமிட்டோடு தொடர்பு கொண்டார். கணவன் மனைவி இருவருக்குமே உடல் உறவும் காமமும் இருவருடைய ஏழாம் பாவகமும் சுபத்துவமாக இருக்கும் பொழுது இருவருக்குமே ஒரே நேரத்தில் உறவு எண்ணங்கள், உறவு ஆசைகள் தோன்றி ஒருவரை ஒருவர் இருவரும் சுகப்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது குருவின் குணம், சுக்கரனுடைய குணம். சரியான பேர் அப்படின்னு சொல்கிறோம்ல, சரியான ஜோடி பொறுத்து அந்த குரு சுக்கரனுடைய வேலை. ஏழாம் பாவகத்தில் சுக்கிரன் குரு போன்ற இயற்கை சுவர்கள் ஒரு நிலையில் வளர்வரை பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடிய நான் இன்னொரு குருவாக சொல்லக்கூடிய சந்திரன் தொடர்பு கொண்டு விட்டால், ஏழாம் பாவகம் சுபத்துவம்னா 60 வருஷம், 25 வயசில் கல்யாணம் ஆகி 60 வயசில் வரைக்கும் அதே மனைவியோடு ஆனந்தமாக வயதானத்திற்கு பிறகு தாம்பத்திய சுகத்தை தவிர்த்து மிகப்பெரிய துணையாக இருவரும் வாழ்ந்து, பணம் இருக்கோ இல்லையோ, சொந்த வீடு இருக்கோ இல்லையோ, அருமையான வாழ்க்கை துணை அமையும். இங்கே புதன் அறிவு ஆலோசனை, கணிதம் கம்ப்யூட்டர் செல்போன் கல்வி, இந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே புதன் நல்ல கிரகம்தானே, இதெல்லாம் நட்பு வீடுகள், நீச்சத்துக்கு மட்டும் ஒரே ஒரு இடம் இது கொடுப்பேன். இங்கே பகை வீடாக இருக்கிறதுனால நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செவ்வாய்க்கு பகை புதன், ஒரு டிக்கு ரெண்டு டிக்கு, தனிப்புதனாக இருந்தால் ரெண்டு டிக்கு, சேர்ந்திருந்தால் ஒரு டிக்கு, இவ்வளோதாங்க விஷயம். இங்கே ஆறாம் இடத்தில் மறைகிறார் அவர், ஆனாலும் சுவர் வீட்டில் இருக்கிறார். இங்கே ஏழாம் இடத்தில் ரெண்டு, எட்டாம் இடத்தில் அவருக்கு மறைவு பகை வீடு. ஒன்பதாம் இடம் வழக்கம் போல் 70 மார்க் கொடுத்துருவேன். இப்போ சிம்மம்னு வந்துட்டாலே இப்படி கொடுத்துருவேன். உச்சம் 90 மார்க், 70 மார்க். இங்கே திக்பலத்திற்கு அருகில் இருக்கிறார், ஆனாலும் அங்கே பகை வீடு. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். அறிவான அழகான ஆலோசனை சொல்லக்கூடிய, கணிதம் சார்ந்த, கம்ப்யூட்டர் சார்ந்த, கல்வி சார்ந்த, போதிக்கக்கூடிய, எதையும் சுலபமாக மனதில் நிறுத்தக்கூடிய. ஏழாம் இடத்துல புதன் சம்பந்தப்பட்டு ஏழாம் அதிபதி வலுத்திருந்தார்னாலே பொண்டாட்டி மந்திரி மாதிரி. எவர் ஜாதகத்தில் லக்னம் சுபத்துவமாக இருக்கிறதோ, அவர் லக்னம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவருடைய ஏழாம் பாவகமும் பாவத்துவமின்றி புதன் தொடர்பு கொண்டிருந்தால், அந்த ஆண்மகன் ஆண்மகனாக ஆண்மையோடு என்னுடைய மனைவி என்னை விட புத்திசாலி என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கொள்வார். இந்த காரணம்